நம்ம இப்போ பார்க்க போகிறது தடாசனா. தடா என்றால் மலை என்று அர்த்தம். மலை போல் உயர்ந்து நிற்பதற்கு தடாசனா என்று பெயர். இந்த தடாசனா எப்படி பண்ணோம்னா, கால்கள் ரெண்டையும் நார்மலாக நிற்கிற நிலையில் நின்றுட்டு மூச்சு இழுத்துக்கிட்டேவோ நம்ம குதிகால் மேலே தூக்கணும், கைகளையும் மேலே உயர்த்தணும். அப்படி உயர்த்தும் போது மார்பு நல்லா விரிவடையும், கால்கள் நல்லா வலுப்பெறும். இது யார் யார் செய்யக்கூடாது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், கைகால் வயிறு சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இதை செய்யக்கூடாது. மற்ற அனைவரும் தைரியமாக செய்யலாம். இந்த இந்த ஆசனம் நின்ற நிலை ஆசனத்திற்கு மிக அடிப்படையான ஒன்று. இது செய்வதால் உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இந்த மூன்று ஓட்டங்களும் மேம்படும். நுரையீரலுக்கு தேவையான அதிகப்படியான பிராணவாயு கிடைக்கும். கைகால்கள் நல்லா வலுப்பெறும். தோல்வலி நீங்கும். உறைந்த நிலை தோள்பட்டை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது மிகச்சிறந்த நல்ல ஆசனம். இப்போ கால்கள் ரெண்டையும் இயல்பான நிற்கிற நிலையில் வச்சுக்கோங்க. கைகளை மெதுவாக தூக்கின மாதிரியே குதிங்காலம் மெதுவாக தூக்குங்க. ஆசனத்துக்கு போகலாம். மேலே போங்க. மூச்சை அடக்கிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டு மெதுவாக கீழே வாங்க. இதே போல் 2, 3, 5 முறை பண்ணலாம். மறுபடியும் போகலாம். மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க. கையை மேலே தூக்குங்க. மூச்சு அடைக்கிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. மெதுவாக கீழே மூச்சை விட்டுட்டே வாங்க. மறுபடியும் மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே போங்க. மூச்சு அடைக்கிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. மூச்சு விட்டுட்டே கீழே வாங்க.